ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வடைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடைக்கறி செய்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச பருப்பையும் அரிசியும் தண்ணியே இல்லாமல் மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கால் டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சி வச்சு நம்ம அரைச்சதை பொரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலரி விட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா பொரிச்சாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதையும் லைட்டாக அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு. இப்போ இதை இந்த மாதிரி நல் லைட்டாக அரைச்சாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு சேர்த்து நல்லா பொழிட்டோம். இது கூட 2 வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூட 4 பச்சை மிளகாவையும் கீறி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது கூட 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ இதை மூடி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கிற வரையும் விட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வடைகறி ரெடி ஆயிடுச்சு. எந்த ரெசிபியும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபி வீடியோஸ் வேணாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.